அண்மை செய்தி. நாளை நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, நாளை நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, இதன் காரணம் என்ன? இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? நாளை நீட் முதுநிலை கல்விக்கான நுழைவுத் தேர்வு மற்றும் 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்ட விவகாரத்திலே அவர்களுக்கு மீண்டும் தேர்வு என்று இரண்டு தேர்வுகள் நடைபெற இருந்தன. ஒன்று, உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தபடி அந்த வழக்கிலே தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்த தகவல் படி 1500 மேற்பட்ட மாணவர்களுக்கு நீட் இளநிலை தேர்வு மீண்டும் ஒருமுறை அந்த கிரேஸ் மார்க்குகளை ரத்து செய்து அவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட இருந்தது. அத்துடன் முதுகலை மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வும் நடத்தப்பட இருந்தது. சமீபத்திலே பல்வேறு புகார்கள் முறைகேடுகள் குறித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சூழலிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை நடைபெறவிருந்த நீட் முதுகலை பட்டத்துக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் சற்று நேரம் முன்புதான் தேசிய தேர்வு முகமையின் டைரக்டர் ஜெனரல் என அழைக்கப்படும் தலைமை இயக்குநரான சுபோத் குமார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக முன்னாள் மத்திய அரசு செயலாளர் பிரதாப் சிங் கரோலா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகள் நடந்து வரும் நிலையிலேதான் தற்போது நாளை நடைபெறவிருந்த முதுகலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற யூசிசி நீட் மன்னிக்கவும் நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் சிஎஸ்ஐஆருக்காக நடத்தப்படவிருந்த நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. யூபிஎஸ்சி நெட் தேர்விலே பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்று சொல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தெரிவித்திருக்கிறது. ஆகவேதான் யூஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதுவும் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வு தான். இதை தவிர இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது நாளை நடைபெறவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளைய தினம் நாம் தேர்வுக்காக தயாராகியிருந்த மாணவர்களுக்கு இது நிச்சயம் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். புதிய தேதி வரும் வரை அவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.